தோழர் தொழிலுக்கு வணக்கம். எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3க்கு வந்து புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து போட்டாச்சு. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4, அழகு 4, வெப்பம். இந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் கொஸ்டின், வெப்பம் என்பது ஒரு வகை டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வெப்பம் என்பது ஒரு வகை வெப்ப ஆற்றல் தான். இதெல்லாம் வந்து எந்த டவுட்டுமே வரக்கூடாது. அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது பின் வருவற்றில் எது எவை நிகழ முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விரிவடையுமா அல்லது வெப்பநிலை வந்து உயரமா நிலை மாற்றம் அடையுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து ஹீட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாகும், அப்படி வெப்பநிலை அதிகமானால் இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பெண்ட் ஆச்சுனாக்கா இது வந்து நிலை மாறிடுச்சு, ஏன்னா இப்படி வந்து ரெட்டாங்கிளா, இது ஸ்கொயராக இருந்துச்சு, இப்போ ரெட்டாங்கிளா வந்து மாறிடுச்சு. ஸோ மூணுமே நடைபெறும், விரிவடையும், வெப்பநிலை உயரும், நிலை மாற்றம் அடையும். ஸோ அனைத்துமே. தேர்ட் கொஸ்டின், பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்க வருகிறது? அதிகமான ஹீட்டை வந்து யார் வந்து வாங்கிக்கிறாங்க பார்த்தாக்கா, திடப்பொருளா, திரவ பொருளா, அல்லது வாயு பொருளான்னு பார்த்தா மூணுமே வந்து ஹீட்டை வந்து வாங்கிக்குவோம். ஆனால் யார் அதிகமாக வாங்குவோம் அப்படின்னாக்கா திடப்பொருள் தான், சாலிட் அப்ஜெக்ட் தான். உதாரணமாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, தண்ணி வந்து கொதிக்கிறீங்க சூடு தண்ணி. ஸோ வந்து இந்த தண்ணி ஹீட்டாக இருக்கும் முன்னாடியே இந்த பாத்திரம் வந்து ஹீட் ஆயிரும். ஸோ பிகாஸ் சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து அதிகமான ஹீட்டை வந்து வாங்கிக்கும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், திட, திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படணும்னு சொல்கிறாங்க, எது அதிகமாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வாயுப்பொருள் தான், கேஸ் தான் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பிகாஸ் வந்து மூலக்கூறுகளின் வந்து அந்த அடர்த்தி, அந்த இடைவெளி வந்து ரொம்பவே வந்து அதிகம். ஒரு மூலக்கூறு இங்கே இருந்துச்சுன்னா ஒரு மூலக்கூறு இங்கே இருக்கும், ஸோ இவ்வளோ கேப் இருக்கும். இதே சாலிடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாலிடுக்கு இப்படி இருக்கும், லிக்விடுக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி இவ்வளோ கேப் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலக்கூறு இடைவெளி வந்து அதிகமாக யாருக்கு இருக்குன்னா வாயுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஓடிடும். அடுத்து ஐந்து, திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். ஸோ வந்து லிக்விடாக இருக்குது, ஸோ இது நேரம் வந்து என்ன ஆகுது, பனிக்கட்டியாக மாறும் வச்சுங்களேன். ஸோ என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து என்ன நடந்திருக்கும், உறைஞ்சு போயிருக்கும், உறைதல். வாட்டர் உறைஞ்சா தானே பனிக்கட்டி ஆகும், ஸோ வந்து உறைதல். அடுத்து வந்து ஆறாவது கொஸ்டின், வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் டேஸில் நடைபெறும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வெப்ப கடத்தல், கடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கண்டக்ஷன். இப்போ கடத்தணும் அப்படின்னாக்கா ஒரு கார் வச்சு தான் கடத்துவீங்க. ஸோ காருங்கிறது வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்டு. ஸோ வந்து திடப்பொருள், இது சின்ன ஒரு சர்க்கட்டு இது அப்படின்லாம் வச்சுங்க. கண்டக்ஷன் அப்படின்னாக்கா திடப்பொருள், கன்வெக்ஷன் அப்படின்னாக்க திரவப்பொருள், ரேடியேஷன் அப்படின்னாக்க வாயுப்பொருள். அடுத்து வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக, கலோரிமீட்டர் என்ற சாதனம் டேஸை அளக்க பயன்படுது. கலோரிமீட்டர் அப்படின்ற ஒரு சாதனம் என்னத்தை அளக்க பயன்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்தனா திரவத்தின் வெப்ப ஏற்புத்திறன், திரவத்துடைய வெப்ப ஏற்புத்திறன். ஓகே, அடுத்து வந்து ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு வந்து டேஸ் எனப்புன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து வெப்ப ஏற்புத்திறன், இன்னொன்று வந்து தன் வெப்ப ஏற்புத்திறன். கொஸ்டினில் வந்து ஒரு கிராம் நிறையுள்ள அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலேயே நீங்கள் வந்து தன் வெப்ப ஏற்புத்திறன் தான் போடணும். ஓகேங்களா, நிறை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தன் வெப்ப ஏற்புத்திறன் தான் போடணும். ஸோ அப்படி நிறை வராமல் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவுன்னு கேட்டாங்கனாக்கா வெப்ப ஏற்புத்திறன் மட்டும் போட்டால் போதும். கிளியரா? ஸோ வந்து நிறை கொடுத்தாக்க தன் வெப்ப ஏற்புத்திறன் போடுங்க, நிறை கொடுக்கல அப்படின்னாக்கா வெப்ப ஏற்புத்திறன் மட்டும் போடுங்க. அடுத்து வந்து வெப்ப கட்டுப்படுத்தி என்பது டேஸை மாறாமல் வைத்திருக்கிறது, வெப்பத்தை வந்து ஹோல் கட்டுப்படுத்துறது. உதாரணத்துக்கு பிளாஸ்க், டீ வாங்குற பிளாஸ்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து எதை மாறாமல் வைத்திருக்கு அப்படின்னாக்கா வெப்பநிலையத்தை மாறாமல் வச்சுருக்கோம், டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ டெம்பரேச்சரை மாறாமல் ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். அடுத்து வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து சமைக்கிறீங்க. ஸோ வந்து நீராவி எல்லாம் வெளியே போவோம், ஆவி வெளியே போவோம். ஸோ மேலே வந்து ஒரு வடித்தட்டு வைப்பீங்க, இந்த நீராவியெல்லாம் இதில் பட்டு ஸோ சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி, இப்போ இதான் வடித்தட்டுனா மேலே சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி இப்படியே இருக்கும். இது அப்படியே வெளியே நீங்கள் வச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே
குளிரும் குளிர்வித்தல் என்ற ப்ராசஸ் நடந்து அதை கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு உட்பட்டு இது எல்லாமே என்ன ஆகும், வாட்டராக மாறிடும், லிக்விடாக வந்து மாறிடும். ஸோ வந்து வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு குளிர்வித்தல் என்று பொருள். குளிர்வித்தல் நாளுக்கு வந்து குளிர்வித்தல். ஓகே, ஐந்தாவது க்வெஸ்சன், ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை, இப்போ வந்து ஒரு அமைப்பு இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹீட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்து ஹீட் கொடுக்குறீங்கன்னா இதோடய வெப்ப ஆற்றல் என்ன ஆகும், அதிகரிக்கும், இதோடய வெப்பநிலை வந்து அதிகரித்தான் செய்யும். ஒரு கலனியில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கு இடையேயான தொலைவு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு கலன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ளே ஒரு திரவம் இருக்குது, அணுக்களுக்கு இடையான தொலைவு வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அணுக்களுக்கு இடையான தொலைவு வந்து என்ன ஆகும், அதிகரிக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து இப்படி ஒரு அணு இருக்குது அப்படின்னாக்கா இதுக்கு வந்து நீங்கள் ஹீட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ வந்து அந்த அணுக்களுக்கு இடையான தொலைவு வந்து அதிகரிக்கும் அப்படின்றதான் அர்த்தம். ஆனால் சில புக்கில் வந்து ஆறாவது க்வெஸ்சன், ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கு இடையான தொலை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பாத்திரம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து வாட்டர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இப்படி ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அணுக்கள் இருக்குல்ல, அந்த அணுக்களுக்கு இடையான தொலைவு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீட் பண்ணினாலே இந்த அணுக்களுக்கு இடையான தொலை வந்து அதிகரிக்கத்தானே செய்யும், ஸோ எக்ஸ்பெண்ட் ஆகும்ல, ஸோ வந்து அதிகரிக்கும். ஆனால் ஒரு சில புக்கில் வந்து குறையும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, அது எந்த கான்செப்டில் போட்டிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. நான் ஒன் ஆர் டூ புக்ஸில் பார்த்தேன், பட் இந்த புக்கு இதுக்கு விடுறக்க வந்து அப்படி டீட்டெயிலாக வந்து கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ என்னென்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கான்செப்ட் வைஸாக வந்து அதிகரிக்கும், அதான் வந்து கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், சரியா அல்லது தவறாக என்ன கூறுக, தவறான கூற்றை வந்து திருத்தி எழுதுன்னு சொல்லிட்டாங்க, எழுதிடுவோம். ஒரு பொருளுக்கு அளிக்கப்படும் வெப்ப ஆற்றல் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்காற்றலை அதிகரிக்கிறது. கரெக்டு தான், சராசரி இயக்காற்றல் வந்து அதிகரிக்க தான் வந்து செய்யும். ஓகே, இது வந்து சரி. அடுத்த க்வெஸ்சன், ஒரு பொருளின் வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது அப்பொருளின் பரிமாணத்தின் மதிப்பு வந்து அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளோடைய வெப்பநிலை வந்து அதிகரிக்குங்க, அப்படி அதிகரிக்கும் போது அந்த பொருளுடைய பரிணாமத்தின் மதிப்பு வந்து அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து தப்பு, என்ன அப்படின்னாக்கா அப்பொருளின் பரிமாணம் வந்து குறையும். ஓகேங்களா, பல பரிமாணத்தில் இருந்தாலும் நம்ம வெப்பப்படுத்தும் போது வந்து குறையும். ஓகே, அடுத்து வந்து ஒரு பொருளானது திட நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு குளிர்வித்தல் என்று பொருள் பெயர். தப்பு, இப்போ திட நிலைனா சாலிட் ஆப்ஜெக்ட்லேருந்து நேரடியாக வந்து கேஸாக, அதாவது வாயுவாக மாறும், இடையில வந்து லிக்விடாக மாறாது. திட நிலையிலேருந்து நேரடியாக வாயுவுக்கு மாறினாலே உங்களுக்கு வந்து நேர ஞாபகம் வர வேண்டியது கற்பூரம். கற்பூரத்தை கொளுத்திங்கன்னா டக்குன்னு ஆவிய போயிடும். ஸோ அதுதான் வந்து பதங்க மதம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து திடப்பொருளில் வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு வெப்ப கடத்தல் என்று பெயர். முன்னாடி சொல்லிட்டோம், திடப்பொருள் சாலிட் ஆப்ஜெக்ட், நீங்கள் ஒரு ஆளை கடத்தணும் அப்படின்னாக்க கார் எடுத்தால் கடத்துவீங்க, கார்ன்றது சாலிட் ஆப்ஜெக்ட். ஸோ வந்து திடப்பொருளில் தான் வந்து வெப்ப கடத்தல் நடைபெறும், கரெக்டு தான். கண்டக்ஷன் திடப்பொருள், கன்வெக்ஷன் திரவப்பொருள், ரேடியேஷன் வாயுப்பொருள், இதை மட்டும் நல்லா வச்சுங்க. ஒரு பொருள் ஏற்கும் வெப்பத்தின் அளவானது அதன் நிறையையும் உள்ளுரை வெப்பத்தையும் பெருக்கி கிடைக்கும் மதிப்பாகும். ஓகேவா, ஒரு பொருளுடைய வெப்பத்தின் அளவு வந்து அந்த நிறையையும் உள்ளுரை வெப்பத்தையும் பெருக்கி கிடைக்கிற மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பொறுத்துக, பொறுத்துகளை பார்த்தோம்னாக்க வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, பதங்க மதல், குளிர்வித்தல். ஸோ வந்து வெப்ப கடத்தல் அப்படின்னாலே வந்து நான் திடப்பொருள் தான் நடைபெறும். வெப்பச்சலனம், வெப்பச்சலனம் அப்படின்னாக்க கன்வெக்ஷன் திரவப்பொருள், வெப்ப கதிர்வீச்சுனாக்க வாயுப்பொருள், பதங்க மதல் அப்படின்னாக்க திண்ம பொருள் வந்து ஸ்டேட்டை வந்து வாயுவாக மாறிடும். இது குளிர்வித்தல் அப்படிங்கிறது வந்து வாயு வந்து திரவம் மாறும்போது தான் வந்து குளிர்வித்தல் ப்ராசஸ்னு நடைபெறும். ஓகே, வெப்ப கடத்தல்னா திடப்பொருள், வெப்பச்சலனம்னா திரவப்பொருள், வெப்ப கதிர்வீச்சுனா வாயு, பதங்க மாதல் அப்படின்னாக்க திண்மம் வந்து வாயுவாக மாறுது, குளிர்வித்தல் அப்படின்னாக்க வாயு வந்து திரவ மாதல். ஓகே, அடுத்து வந்து கூற்று காரணம், கூற்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வெற்றிடத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் முறைக்கு வெப்ப கதிர்வீச்சு என்று பெயர். கரெக்டு தான், அதாவது வெற்றிடத்தில் வந்து அந்த வெப்ப ஆற்றல் பரவதுக்கு வந்து வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்கிறாங்க, ரேடியேஷன். கரெக்டு தான், காரணம் வந்து அணுக்களின் இயக்கமின்றி ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வெப்பம் பரவும் முறைக்கு வந்து வெப்ப கதிர்வீச்சு என்ன. ஓகே, கரெக்டு தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அணுக்களுடைய இயக்கம் இல்லாமலே வந்து, அணுக்களின் இயக்கமின்றி
ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து வெப்பம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னாலே வந்து அங்கே என்ன இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, வெப்ப கதிர்வீச்சு இருக்குது. கரெக்டு தான். ஒரு அமைப்பினை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு வந்து மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு அமைப்பின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது இது நிகழ்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று சரிதான், ஒரு அமைப்பினை ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு வந்து மாற்ற முடியும். ஆனால் காரணம் தப்பு. ஒரு அமைப்பின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது எப்படி மாற்ற முடியும், வெப்பநிலை சேஞ்ச் பண்ணால் தான் மாற்ற முடியும். ஸோ வெப்பநிலை மாறினா தானே நமக்கு வந்து திண்மம், திரவம், வாயு, குளிர்வித்தல், பதங்கமாதல், உறைதல் எல்லா ப்ராசஸுமே நடக்கும். ஸோ வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் வந்து 8 வகுப்பில் இருக்கிற அழகு 4 வெப்பம், அதில் உள்ள வந்து புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டோம். நன்றி.